மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிந்ததற்கு யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை இப்போ ஆன்லைனில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரோல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இயர் இருக்கணும், 4 டிஜிட் அதுவும் போடணும். அதுக்கப்புறம் ஹைஃபன் தான் போடணும். அதுக்கப்புறம் மந்த் வந்து 2 டிஜிட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹைஃபன் டேட் வந்து 2 டிஜிட்டில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இயர் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2004 அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நவம்பர் மந்தில் பிறந்திருக்காருன்னா 11 நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இதே செப்டம்பர் மந்தில் பிறந்திருக்காருன்னா 09ங்கிறத ஸ்பெசிஃபிக்காக அப்படி போடணும். அடுத்தது ஹைஃபன் போட்டுட்டு இப்போ டேட் போடணும். டேட் போடுறப்ப 10ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் 10 போட்டுடலாம். அதுவே 1ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா வெறும் 1ன்னு போடக்கூடாது, 01 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கிளியராக. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் மந்த், அதுக்கப்புறம் வந்து டேட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. சப்போஸ் ஸ்கேன் காப்பியில் ஏதாவது உங்களுக்கு வந்து குளறுபடிகள் இருக்குது, ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணல, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது டிஜிஓடைய அஃபீஷியல் மொபைல் நம்பர் சரியா. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறையா பேர் அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 504 கேட்வே டைம் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணி பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் லிங்க், apply1.tndge.org/scan-copy. டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. ஸோ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஐ மீன் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதுனாலும் சென்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், ஐ மீன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுதான். ஸோ நானும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணி கைட் பண்ணுறேன், எப்படி பண்ணலாம், அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ரீவேல்யூவேஷன் அடுத்து நீங்கள் போடணும் இல்லை ரீடோட்டல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு ஏற்கனவே நான் நேற்று வீடியோ போட்டேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.